எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால். இழந்தது பெரியதாக இருந்தாலும் இழந்ததை விட பெரியதாய் அடைந்தே தீருவேன் என்ற மன உறுதியே தன்னம்பிக்கையின் உச்சம். பின்னோக்கி தள்ளப்படும் அம்பு வேகத்துடன் முன்னோக்கி செல்வது போல வாழ்க்கையில் பின்னோக்கி தள்ளப்படும் போது மனமுடைந்து போகாமல் நாமும் முன்னோக்கி செல்ல முடியுமே. செய்ய முடியாது என்று எண்ணி நாம் தவிர்க்கும் விஷயங்களை யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார், நாமும் செய்யலாமே. நாம் செல்லும் பாதையில் வரும் தடைகளை கட்டாயம் தகர்க்க வேண்டும் என்றில்லையே, அதை தவிர்த்துவிட்டும் செல்லலாமே. உடலை வருத்தும் உழைப்பு நம் உடலை பலமாக்குவது போல நம் மனதை வருத்தும் வழிகளும் நம் மனதை பலமாக்கும். சோகங்கள் துக்கங்கள் எல்லாம் நம் வாழ்வில் நிச்சயம் ஒரு நாள் மாறியே தீரும். ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனைத்திற்கும் வெறும் காரணங்கள் மட்டும் சொல்லிக்கொண்டு இருந்தால் வாழ்வில் எதுவும் நடக்கப் போவதில்லை. நம் வாழ்வை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும். அறிவு ஒன்றுதான் நம்மிடம் இருக்கும் பயத்தை அகற்றும் அரிய மருந்து. அறிவை வளர்த்து கொண்டால் எல்லாவித பயங்களும் நம்மை விட்டு ஒழிந்துவிடும். வெற்றியை கனவு காண பலராலும் முடியும், ஆனால் ஒரு சிலர் தான் வெற்றிக்காக உழைக்கிறார்கள். நிதானம் என்னும் அதிசயமான யுத்தியை பயன்படுத்துபவர்கள்தான் எந்த இலக்கையும் அடைவார்கள். தன்னம்பிக்கை எனும் ஆயுதம் நம்மிடம் இருந்தால் ஏமாற்றம் கூட ஏமாந்துவிடும். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றியிருப்பவர்கள் அல்ல. தோல்விகளைக் கண்டு சோர்ந்து விடாதே நண்பா, வா நாமும் வாழ்ந்து காட்டுவோம்.